ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிமை உலகம். ஸோ ரொம்ப மாதத்துக்கு அப்புறமேட்டு நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னையிலேருந்து ஹோப்ஃபுல்லி ஃபஸ்ட்டு விட இன்னும் அதிகமாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை வீடியோ தான். இப்போ ரீசெண்டாக வந்து இது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கனாக்கா ஒரு எஸ்எம்எஸ் வருது, இன்ஸ்டன்ட் லோன் ஆர் இன்ஸ்டன்ட் சேலரி லோன் சொல்லிட்டு ரொம்ப அட்ராக்டிவ் வேர்ட்ஸோடு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு பணம் கிடைக்கும்ன்ற மாதிரி மெசேஜ் வருது. இது என்னுடைய ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு நடந்த விஷயம். ஒரு மெசேஜ் வந்திருக்கு, வந்ததும் இது என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துருக்காங்க. ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கு, ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்களுக்கு பெர்மிஷன், லொக்கேஷனு, அவங்க ஆல்பம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கேட்டிருக்கு. அவங்க அதை ஒரு செகண்ட் கூட திங்க் பண்ணல, எல்லாத்துக்குமே அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டு அவங்க அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுறாங்க. பண்ணதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த என்னென்ன ஃபில் பண்ணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்ததும் 7500 ருபீஸ் இன்ஸ்டண்ட்டாக லோன் கிடச்சிருக்கு. என்னடா இது, நம்ம ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் லைக் 7500 கிடச்சிருச்சுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குஷியாக இருந்திருக்கு. கொடுத்து கிடச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு, 1 வீக்கில் இதை நீங்கள் 12,500 ரீபே பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னடா இது பெரிய பிரச்சனையாக போச்சேன்னு சொல்லிட்டு அவர் மெயில் பண்ணியிருக்காரு, காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அவருக்கு முடியலை. சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அவர் 7500 வந்ததுக்கு 13,000 ரீபேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை பண்ணிட்டார். ஸோ பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் திருப்பியும் அவருக்கு 17,000 ருபீஸ் அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு கிரெடிட். வந்த உடனே என்னடா இது 17,000 ஏன் வந்திருக்குன்னு உடனே கூடவே மெசேஜும் வந்து இதை நீங்கள் 1 வீக்கில் 32,000 ரீபே பண்ணணும்ன்ட்டு. ஃபஸ்ட்டாவது வந்து ஒரு 5000 ரூபா போட்டு, இது வந்து 17,000 வந்துட்டு 32,000 உடனே ஃபஸ்ட்டாவது இவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து அக்செப்ட் பண்ணாங்க. இவருக்கு வந்து லோன் 7500 வந்துச்சு, பட் இது வந்து ஒன்றுமே அவர் பண்ணலை, ஜஸ்ட் 13,000 ரீபே பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. ஆனாலும் உடனே வந்திருக்கு 17,000 சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவர் மெயில் மேலே மெயில் அனுப்புகிறாரு, கஸ்டமர் கேரை ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு முடியல. பேங்க்லேயும் இது அப்படியே ரிவர்ஸ் பண்ண முடியுமானா, அது மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணி ஒரு வழியாக அவருக்கு கஸ்டமர் கேரில் கான்டாக்ட் நம்பர் கிடச்சிச்சு, கால் பண்ணி பேசுகிறாங்க. பேசணும்னு சொல்கிறாங்க, சார் மைட் பி அப்போ மிஸ்டேக்காக உங்களுக்கு வந்திருக்கும், பட் ஸ்டில் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். 17,500 நீங்கள் இன்றைக்கே வந்து ஒரு 2,500 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு 20,000 இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க, நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுறோன்ட்ருக்காங்க. எப்போ 2,500 போட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டார், 20,000 போட்டார். போட்டாக்கா திருப்பியும் வந்து அந்த மெசேஜ் வரது நிற்கல, 1 வீக்கில் நீங்கள் 32,000 ரீபே பண்ணணும்னா அது இருக்கு புரியலை. அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன சொன்னோடனே, சார் இட் வில் டேக் 2 டேஸ், ஒரு 2 டேஸில் வந்து உங்களுக்கு இது வந்து ஸ்டாப் ஆகிடும், நோ ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு. அப்பையும் 2 டேஸ் கழிச்சும் வந்துட்டு இருக்கு, டேஸ் வேறு பாஸ் ஆகுது, இன்னும் வந்து 4 நாள் 5 நாள் தான் இருக்குது. அப்புறமேட்டு 3வது நாள் திருப்பி கால் பண்ணாக்க அதோட அந்த நம்பர்லேருந்து ஃபோனே எடுக்கலை, வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணாக்கும் ரொம்ப எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்திருக்காரு. அப்போ சொல்லியிருக்காரு, சார் நான் இந்த மாதிரி பே பண்ணேன், பட் ஆனால் இன்னமும் என் அக்கௌண்ட்டில் 32,000 பே பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்குனதும், சரி சார் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை உங்களுக்கு போட்டுடுறேன் அப்படின்ட்டுருக்காரு. கரெக்டாக அந்த டைம் அவர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டபோது, தயவு செஞ்சு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி சொன்னேன். என்னென்னா இந்த மாதிரி லிங்க்கை கிளிக் பண்ணி நிறைய பேருக்கு அவங்க அக்கௌண்ட்லேயும் அப்படியே பணம் போயிருக்கு. ஏன்னாக்கா ஆல்ரெடி அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களை வச்சுருப்பாங்க, அவங்க அதை ஃபில் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஓடிபியே இல்லாமையே கூட உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆக சான்சஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கவும் செஞ்சுருக்கு. சரின்னு சொல்லிவிட்டு அவர் உடனே கால் பண்ணிவிட்டு, இந்த லிங்க் ஆப்ஷன் வேண்டாம், நான் என் ஜிபே நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் வந்து உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ண இல்லையா, நீங்கள் அதை பே பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டி உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னதும் அதை அப்போ உடனே வந்து அவர் டோன் மாறிடுச்சு, இவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே டோன் மாறிடுச்சு, உங்களுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வந்து அந்த 32,000 நீங்கள் பே பண்ணணும்ன்ட்டு. இவர் வந்து கொஞ்சம் கேட்டிருக்காரு, என்னன்னதும் நான் வந்து உன்னுடைய கான்டாக்ட்ஸு, உன்னுடைய ஆல்பம் எல்லாமே வச்சுருக்கேன், உங்கள் ஃபோட்டோவை நாங்கள் என்ன வேணால் பண்ணி உங்கள் கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. உடனே இவர் வந்து திட்டிருக்காரு, என்ன உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொன்னதும் அந்தால் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு வந்து அப்புறமேட்டு திருப்பி நான் என்னாச்சுன்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தருக்குனாக்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு இதே மாதிரி விஷயம் வந்திருக்கு, இவர் பேமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கான்டாக்ட்ஸில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சேஞ்ச் பண்ணி போகும். அந்த இப்போ அந்த ஒரு ஜென் மட்டும் இருக்காருன்னா அவரோட ஃபோட்டோ எடுத்து இவர் வந்து சரி கிடையாது, இவர் திருடர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருடிட்டாரு, இங்கே இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ணி அவர் கான்டாக்ட்ஸ் இருக்கவங்களுக்குலேயே வந்து அனுப்புறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு கூட. சரி இவர் வந்து
பார்த்தீங்கன்னா அவரோட சிஸ்டர்ஸ் ஃபோட்டோ, அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ, அவர் ஃபோட்டோ, அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ, நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே அவர் கேமராவில் இருக்குது. சரி, எதுக்கு நமக்கு பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே அந்த 32,000 பே பண்ணி அந்த எல்லா பெர்மிஷன்ஸுமே டினை பண்ணி அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டார். இவர்கிட்ட கேஷ் இருந்துச்சு, 17,000 ரூபாய்க்கு 52,000 ரூபாய பே பண்ணி முடிச்சிட்டாரு. பட் இது மாதிரி எவ்வளோ பேருக்கு திருப்பியும் ரீபே பண்ண முடியாதவங்க, அவங்க பே பண்ணாட்டியும் சரி போலீஸ்க்கு போவான்னு சொல்லி பிரச்சனை பண்ணாலும் சரி, இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நிறைய இந்த மாதிரியான அவங்க கான்டாக்ட்ஸ்க்கு தப்பு தப்பான மெசேஜஸ் பண்ணுறது இது மாதிரி எல்லாமே நடக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன் கிடைக்குதுன்ட்டோ இல்லாட்டி ஏதாவது நீங்கள் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செஞ்சால் ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.